கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற ஒடுக்கு பூஜையில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். 11 வகையான உணவு பதார்த்தங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அம்மனுக்கு படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொறிதல் விழாவையொட்டி நடைபெற்ற ரத ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூத்தட்டு பால்குடம் சுமந்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் பூச்சாற்றியும் வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அசல தீபேஸ்வரர் கோயிலில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தேய்பிரை அஷ்டமியையொட்டி காலபைரவருக்கு சிறப்பு யாக வேள்விகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நெல்லையில் உள்ள உச்சிஷ்ட கணபதி கோயிலில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிரை அஷ்டமி பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் பைரவருக்கு நட்சத்திர ஆரத்தி, பஞ்சத்தட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. நாமக்கல் அருகே குற்றமூக்கன் பட்டியில் உள்ள சக்தி மாரியம்மன் கடைக்கடாப்பான் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காவேரியில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. அப்போது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி பெருமாளுக்கு நவக்கலச சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லும் படகை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. 30 லட்சம் ரூபாய் செலவில் இந்த சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதாகவும், படகு சீரமைக்கும் பணி முடிவடைவதற்கு 1 மாத காலம் ஆகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் கூடுதாழை பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கக் கோரி மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கஞ்சி சமைத்து வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூண்டில் வளைவு இல்லாததால் படகுகளை நிறுத்த முடியாத நிலை உள்ளதாக தெரிவித்தனர். கொடைக்கானல் சிட்டி வியூ வனப்பகுதியில் பற்று எரியும் காட்டுத்தீயில் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து சேதமாக்கின. இந்நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளுக்கு காட்டுத்தீ குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரை பகுதியில் கடல் ஆமை முட்டையிடும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடற்கரை பகுதியில் கடல் ஆமை ஒன்று குழி தோண்டி முட்டையிட்ட இந்த நிகழ்வை அங்கிருந்த மீனவர் வீடியோவாக எடுத்து வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்.